Hi friends, welcome to R2S Kitchen. இன்னைக்கு ராஜ்மா டபுள் பீன்ஸ் இது ரெண்டையும் வச்சு ஒரு சூப்பரான ஒரு குருமா தான் செய்ய போகிறோம். இந்த குருமா சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும் வச்சு சாப்பிட்லாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ராஜ்மாவையும் டபுள் பீன்ஸும் சம அளவு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். இல்லை முந்தின நாள் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் கூட செய்யலாம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. நான் முந்தின நாள் நைட்டு ஊற வச்சுருந்தேன். காலையில் இப்போது இதை செய்ய போகிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். ஊற வச்சுருந்த தண்ணி எல்லாத்தையும் தூர ஊற்றிட்டு ஒரு 2 வாட்டி நீங்கள் புதுசாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், சீரகம் 1 ஸ்பூன், முந்திரி இருந்தால் போட்டுக்குங்க, அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, உடச்ச கடலை 1/3 ஸ்பூன், தேங்காய் 1 தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அப்படியே சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அரைச்சிக்க போகிறேன். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி இதை எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்து வச்சாச்சு. தேவையான அளவு தண்ணியை மிக்சி ஜாரில் ஊற்றி அதையும் ஊற்றிக்கிட்டேன். இப்போ இதில் 1/6 ஸ்பூன் தனியாத்தூள், 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். ராஜ்மாவையும் டபுள் பீன்ஸையும் நைட்டே ஊற வச்சுருங்க. கண்டிப்பாக ஒரு 8 மணி நேரமாவது ஊறினாதான் உங்களுக்கு நல்லா வெந்து வரும். அவ்வளோதாங்க, இதை நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் கசகசா சேர்க்க போகிறோம். இந்த கசகசாவை நீங்கள் தாளிக்கும் போது போட்டிங்கன்னா குருமா செய்யும்போது வீடே உங்களுக்கு ரொம்ப வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடானதும் தேங்காயை ஊற்றிக்கிறேன். தேங்காயை ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாமே போட்டாச்சு. அது நல்லா வெடித்ததும் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். வெங்காயம் எல்லாமே நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு, வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்க ராஜ்மாவையும் டபுள் பீன்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இப்போ இதை எல்லாத்தையும் இந்த மசாலாவோட கலக்கிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1-2 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கியாச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் மசாலாவை அப்படியே ஊற்றிடலாம். எந்த அளவுக்கு குருமா உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இருந்தால் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ இதை குக்கர் மூடி போட்டு விசில போட்டுடலாம். 4 விசில் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 4 விசில் நீங்கள் இதில் போட்டால் தான் நம்ம போட்டிருந்த ராஜ்மாவும் டபுள் பீன்ஸும் சூப்பராக வெந்து குருமாவோட மணமும் உங்களுக்கு வெளியே வர ஆரம்பிக்கும். கறி குழம்பு சுவையில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. சிம்பிளாக செய்யக்கூடிய ராஜ்மா டபுள் பீன்ஸ் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட்லி, தோசை, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.